வணக்கம். இன்று நம்ம புளியோதரை செய்ய போறோம். முதல்ல புளி கரைசல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் புளி 100 கிராம் எடுத்திருக்கேன், வரமிளகாய் ஒரு 20 எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, ஏன்னா ஒரு சில மிளகாய் காரம் கம்மியாகவும் இருக்கும் கூடுதலாக இருக்கும். கடலைப்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கடுகு 1 டீஸ்பூன், உடச்ச உளுந்த பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, பெருங்காயம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், உப்பு, நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நார்மல் எண்ணெயோட நம்ம நல்லெண்ணெயில் புளியோதரை செஞ்சால் செம்ம டேஸ்டாக இருக்கும், அதனால நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். புளியை இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பின்னாடி நல்லா கரைச்சி தூசு எதுவும் இல்லாமல் கொட்டை இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுப்பில் வாணலியை வச்சாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம வாணலி சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றலாம். இப்போ வாணலி சூடாயிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்ற போகிறோம். 1/3 கரண்டி எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் கண்ணளவே பார்த்து ஊத்திக்கிறேன். இப்ப எண்ணெய் சூடானப்புறம் முதல்ல வத்தலை 2 பீஸா கட் பண்ணி உடைச்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப வரமிளகாய போடுறோம். கொஞ்சம் தண்ணி தள்ளி நின்னுக்குங்க, இல்லாட்டி தெரிக்கும். கொஞ்சம் செவந்த பிறகு நம்ம புளி கரைசலை ஊற்றிடலாம். மிளகா இந்த மாதிரி வந்தோம்னா நம்ம புளி கரைசலை ஊத்துறோம். அடுப்புல வாணலியை வச்சாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம வாணலி சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றலாம். இப்போ வாணலி சூடாயிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்ற போகிறோம். 1/3 கரண்டி எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் கண்ணளவே பார்த்து ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானப்புறம் முதல்ல வத்தலை 2 பீஸா கட் பண்ணி உடைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப வரமிளகாய போடுறோம். கொஞ்சம் தண்ணி தள்ளி நின்னுக்குங்க, இல்லாட்டி தெரிக்கும். கொஞ்சம் செவந்த பிறகு நம்ம புளி கரைசலை ஊத்திடலாம். மிளகா இந்த மாதிரி வந்தோம்னா நம்ம புளி கரைசலை ஊத்துறோம். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெந்தயத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி புளிக்கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு நான் இப்ப 2 டீஸ்பூன் சேர்க்க போறேன். பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெந்தய பொடி ஒரு டீஸ்பூன். இது வீட்டிலே செஞ்சதுனால ரொம்ப மணமா இருக்கும். மஞ்சப்பொடி ஒரு சும்மா ஒரு பிஞ்ச். தேவையில்லைன்னா சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு கலர் ரொம்ப வேணும்னா. புளிக்கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு நான் இப்ப 2 டீஸ்பூன் சேர்க்க போறேன். பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெந்தய பொடி ஒரு டீஸ்பூன். இது வீட்டிலே செஞ்சதுனால ரொம்ப மணமா இருக்கும். மஞ்சப்பொடி ஒரு சும்மா ஒரு பிஞ்ச். தேவையில்லைன்னா சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு கலர் ரொம்ப வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சேர்க்க வேண்டாம். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் நல்லா புளிக்கரைசல் கொதிக்கணும். இது கொதிச்சு ரெடி ஆகிறதுக்கு வரைக்கும் நம்ம சாதம் எப்படி வடிக்கிறதுன்னு பார்ப்போம். புளிக்கரைசல் கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம சாதத்தை வடிச்சிடலாம். நான் 300 புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். பொதுவாக பச்சரிசியில் புளியோதரை செய்வாங்க, ஆனால் நான் புழுங்கல் அரிசியில் செய்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் புழுங்கல் அரிசிக்கு கொஞ்சம் மவுஸ் அதிகம். உங்களுக்கு பச்சரிசியில் பிடிச்சா பச்சரிசியில் கூட செய்யலாம். சாதம் வடிக்க தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம அரிசியை கழுவிக்கணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம அரிசிய போட்டுடலாம். அரிசியை போட்டுட்டு நல்லா உள்ள கலக்கி விட்டுருங்க, இல்லாட்டி அடியில ஒட்டிக்கிறோம். எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு, ஆனா புளிக்கரைசல் இன்னும் கெட்டி ஆகணும். கெட்டி ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃபிளேம மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, ஏன்னா கெட்டி ஆகிறதுக்கு தெறிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், இன்னும் புளிக்கரைசல் வந்து கெட்டி ஆகணும். இப்ப நல்லெண்ணெய் புளிக்கரைசல் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நம்ம புளிக்கரைசல் இப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி தொப்பு தொப்புன்னு விழணும், அப்பதான் புளிக்கரைசல் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம இறக்கிடலாம். இதுக்கு மேல நம்ம கொதிக்க வச்சோம்னா புளி கொஞ்ச நேரத்துல கருக ஆரம்பிச்சிடும், அதனால நல்லா இருக்காது. அதனால இந்த பக்கம் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா
வெந்தாச்சு. இப்ப நம்ம சாதத்தை வடிச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய தட்டு இல்லாட்டி மொரம் ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டில் நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்தை நல்லா ஆற விட போகிறோம். சாதம் நல்லா ஆறின பிறகுதான் நம்ம புளியோதரை கிண்ட போகிறோம். சாதத்தை ஆற போட்டாச்சு. சாதம் சூடாக இருக்கும்போதே ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவி போட்டுருங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் சாதம். என்கிட்ட பச்சை கருவேப்பிலை இல்லாததுனால நான் தாளிக்கும் போது காஞ்ச கருவேப்பிலைய போட்டுக்கிறேன். இப்ப ஒரு சின்ன பேன்ல நம்ம நல்லெண்ணெய ஊத்தி தாளிக்க போறோம். பேன் சூடாகட்டும். எண்ணெய் ஊத்திடலாம். ஒரு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். திரும்பி நம்ம எவ்வளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்றோமோ காரத்தை அது தணிச்சிரும். அதனால தான் ஒரு கரண்டி ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடான அப்புறம் நம்ம தாளிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப நம்ம தாளிக்க வச்சிருக்க கடுகு உளுந்த பருப்பு காஞ்ச கருவேப்பிலை மூணையும் போட்டுக்கோ. கடுகு வடிச்சது அப்புறம் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வரமிளகாய் சேர்க்கல, ஏன்னா எனக்கு ஏற்கனவே காரம் அதிகமாக தான் இருக்கு. இதோட இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்க்குறேன். கடலைப்பருப்பு செவந்தவுடனே இதை அப்படியே டைரக்டாக ஆற வச்சிருக்க சாதத்தில் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை சாதத்தில் போட்டு கரப்பிக்கலாம். சில பேர் கடலையும் சேர்த்து தாளிப்பாங்க. கடலை சேர்த்தா வேர்க்கடலை சேர்த்தா நல்லா இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்ப ஆறிடுச்சு. சாதம் நல்லா சூடு போயிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கீழே சூடு இருந்தா கொஞ்ச நேரம் ஆரம்பிடுங்க. இப்ப நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு எல்லாமே நல்லா கலந்துக்கணும். சாதமும் புளி கரைசலும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம புளியோதரை கலக்கலாம். முதல்ல கொஞ்சம் புளியோதரை புளி கரைசலை சாதத்தில் வச்சு கலந்துக்கோங்க. புளி கரைசல் எல்லா சாதத்துலேயும் படும்படி நல்லா கலந்துடுங்க. புளிப்பும் காரமும் உப்பு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும்.
பார்க்கலாம்னா கொஞ்சம் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துருங்க, இல்லாட்டி உப்பு எங்கேயாவது தனியாக நின்றும், அப்புறம் சாப்பிடும்போது ஒரே இடத்துல உப்பு நின்னா கரிக்கும். புளியோதரை மிச்சமானா ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. புளி கரைசலில் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் ஒரு 15-20 நாள் கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம புளியோதரை செய்யும்போது அதே புளி கரைசல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுவையான சூப்பரான புளியோதரை ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நார்த்தங்காய் ஊறுகாய் இல்லை தட்டாம்பயிரை வச்சு அதை தாளிச்சு கூட சாப்பிடலாம். செமையாக இருக்கும். நம்ம எங்கேயாவது டூர் போகும்போது கூட இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். வயிற்றுக்கு கூட எந்த கெடுதியும் வராது. நல்லாயிருக்கும். சுவையான சூப்பரான புளியோதரை ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.